இல்ல போட்டோ கூட போட்டிருந்தாங்க, தண்ணி அவ்வளவு பெருசா இருந்த மாதிரி. தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே வரல, எல்லாரும் வீட்டுக்குள்ளயுமே தண்ணி போய் பாம்பெல்லாம் உள்ள போந்துருச்சு. இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிறது மழை விட்டு கிட்டத்தட்ட 3 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப அடுத்த மழை லைட்டா தூரிட்டு இருக்கு. இந்த டைம்ல இன்னமும் ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துட்டு அவங்க துயரே ஒரு காவிய துயராக வடிச்ச அந்த எழுத்தினுடைய வன்மை இருக்குல்ல, அது பார்க்கும்போதுதான் கடுப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து ட்வீட்ல ஒன்று போட்டிருந்தாரு, ரெஸ்கியூ பண்ண போற இடத்துல எங்களை வந்து மண்டபத்துல தான் தங்க மாட்டோம், எங்களை வந்து ஹோட்டல் ஒரு லாட்ஜ் கிடைக்குமா, லாட்ஜ் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டாரு, நாங்க அப்படியே அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல விட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அதை பார்த்தோம்போது இந்த அம்மா உட்லேண்ட்ஸில் கொண்டு என்னை விட்டுருங்க, ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த துயரத்திற்கு லிமிட்டே இருக்குல்ல, அதுவே ஒரு இலைத்தனமாக இருக்குது. வெளியில் அவனுக்கு குடும்பத்தில் இருக்க உடைமைகள் எல்லாம் காணாமல், நீங்கள் போஷான ஏரியாவில் இருக்கீங்க, சோஃபா நினைஞ்சு போச்சு, நாங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம், இப்படிலாம் எழுதும்போது இதை வந்து ஒரு ஒரு சிம்பத்தியோட பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் உங்களை விட மேலே இருக்கிற எவனாக இருந்தால் சிம்பத்தியாக பார்க்கலாம். பெரும்பான்மை மக்கள், உழைக்கிற மக்கள், அவங்க எல்லாருமே ஒரு 2 நாளாக எவ்வளோ துயரத்தில் இருந்தாங்க. மிஞ்சி போனால் என்ன சொல்லிட முடியும் உன்னால இந்த மழையை பற்றி? உதமேறன கொட்டாயில கோணில முடங்கியும் குளிர்ல நடுங்கியிருக்கியா? உங்கூட்டு பொண்டுக நமுத்த சொல்லியோட சேர்ந்தெறிஞ்சி கஞ்சி காய்ச்சிருக்காங்களா? கண்ணு தண்ணி உப்பு கறிக்க ஈரஞ்சேராம இழப்பு நோவெடுத்து செத்த சொந்தத்தை எடுக்க வக்கத்து பொணத்தோட ராப்பகலா புழங்கி தவிச்சதுண்டா? உழவு மாடுன்னு கோமாரியில நட்டுக்க ஒத்த மாட்ட கட்டிக்கிட்டு உயிர் பதற அழுதிருக்கா உன் குடும்பம்? அதுக்கும் ஏலாம உன் செல்ல பிள்ளைகளோட சிறுவாட்ட களவாண்டு சீவனம் கழிஞ்சிருக்கா? தங்குறதுக்கு ஊடும் திங்கிறதுக்கு சோறும் இருந்துட்டா சௌரியத்துக்கு எழுதுவையாடா மைராணி? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, மழை ஜன்னலுக்கு வெளியே தான் எப்பவும் பெய்து உனக்கு, எங்களுக்கு எங்க புழப்பும் இல்லை. இப்போ மட்டுமா, தாராவில ஒரு 25 வருஷம் தினமும் மழை பெய்யும். 4 மந்த்ஸ் ஜூன் 15 ஒரு 4 மாசத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளிருந்து பாக்குற அந்த பார்வை இருக்குல்ல, ஸ்லம்முக்குள்ள இருந்து மழை வந்துருச்சா, குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு தெரு தெருவா போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக வானத்துலேருந்து மழை பெய்யுது, நம்ம போய் விளையாடலாம், குளிக்க போயிடலாம். சின்ன வயசில் இப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற மழையை இரவு முழுக்க தொடச்சே அதை தள்ளணும். நாங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கட்டில் மாதிரி போட்டிருக்கோம், மேலே படுத்துக்க, அது காஞ்சாதான் எங்கள் அப்பா அம்மா படுக்க முடியும். கைப்படி உடஞ்சி போன கூடை, கையில் ஒரு வாளி, இவ்வளோத்துக்கு தான் இருக்குது அந்த வாளி, அந்த வாளியோட தான் நீங்கள் மனம் கழிக்க போகணும். அங்கே போகிற இடத்துல சுற்றி பெரிய காடு மாதிரி, ஓப்பன் டாய்லெட் தான், ஓப்பன் திறந்த வழியில் போய் உட்காரணும். அங்கே வந்து நீங்கள் கீழே கால் வைக்கும் போதே நீங்கள் வந்து எங்க அந்த மலத்தில் கால்படாமல் உங்கள் காலையை பதிக்கிற ஒரு திறன் வேணும். அதுக்கு பிறகு அதுக்கு நடுவில் மலத்தில் வாளிப்படாமல் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வைக்கணும். முடிச்சதற்கு பிறகு உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கணும்னு சொன்னால், ஒரு கையில் குடம் இருக்குது, அந்த வாளியிலிருந்தால் தண்ணியை கோரி நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய துயர் தான் மிகப்பெரிய துயர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் எழுத்தாளருங்கிற டேகோட பேசுகிறாங்கன்னா, அது வந்து குரூரமான புத்தி. அந்த அம்மாவுடைய அந்த இதை படிக்கும்போது ஒரு பார்ப்பன மேட்டிமைத்தனம், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, காஃபி கிடைக்கல, இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. இது வந்து கொழுப்பு கொழுப்பு கிடைக்கிறான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. துர்கா ஸ்டாலின் வந்து எனக்கு இது அநாத ரட்சகி, இன்னொன்று இதை வந்து துர்கா ஸ்டாலினை காட்டி கொடுக்குறது, அவங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ரீட் பண்ண சொல்லியிருப்பாங்க, நான் ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக ஹெல்ப் பண்ணதை நீங்கள் இப்படி போட்டு அவங்களுக்கு இன்னும் டேமேஜ் கிரியேட் பண்ணுற வேலையை செஞ்சு, இது வந்து ஃப்ரெண்டு செய்கிற வேலை. வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் மகிழனுடன் ஒரு உரையாடல். வணக்கம்ண்ணா. வணக்கம். சென்னை மழை அது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அப்படின்றது ஏற்கனவே மழை விட்டு இன்னும் 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஃப் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் முழுக்க இன்னும் மழை தண்ணியில் சிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ரிலீஃப் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு, போட்டுகள் போயிட்டுருக்கு. சிட்டி நார்மல் ஆகிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 60-70% வெளியே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த ரிலீஃப் ஒர்க்ஸ் போயிட்டே தான் இருக்கு. இன்னும் வேலைச்சேரி பக்கத்தில் 3 உடல் அது இன்னும் தேடப்பட்டு வருது. அதற்காக என்எல்சிலேருந்து ஆட்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது, எலைட்ஸுடனுடைய ஒரு குமரல் அவங்களுடைய வாதங்களும் முன்வைக்கப்படுது. அவங்களுடைய பிரச்சனை என்ன, இங்கே மக்கள் வந்து அவங்களுடைய அன்றாட எல்லாமே போயிடுச்சு, அவங்களுடைய வீடு வாசல், வீட்டுக்குள்ளே தண்ணி போந்து பாம்பு உள்ளே போந்து அவங்களுடைய லைஃபே கொலாப்ஸ் ஆகிருக்க சூழலில், எனக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு அன்சர்டைனான ஒரு சிச்சுவேஷன், ஒரு இயற்கை பேரிடர் நடந்திருக்கு, இதில் என்னோட டெய்லி லைஃப் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னு இலைட்டைகளுடைய குமரல்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், நிவேதா பித்ராஜ் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் வந்து போட்டிருந்தாங்க, சென்னையுடைய அழகு வந்து மழைக்கப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதாவது தண்ணியுடைய நீர்மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, எப்போனா காலி ஆகலான்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்க சொல்லலாம். அவங்க ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, சென்னை வந்து மழை பெய்யும் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த சூழலில் ஒரு எழுத்தாளர்னுடைய பதிவு, அதுவும் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாச்சு, அவங்களுடைய அந்த டெய்லி லைஃப் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி எப்படி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசி எப்படி வெளியே போனாங்க, எப்படி இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அண்ட் எப்படி ஒரு ஆபத் பாந்தவியாக துர்கா ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது ஜென்ரலாக ஒரு எலெக்ட்ரிகளுடைய பிரச்சனை மனநிலைன்னு புரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன உணர்ந்தீங்க? ஆக்சுவலி 2015
சிறுக சிறுக 2010 சென்னை வந்து 2015 மழை வருது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த புத்தகம் உடைமைகள், நம்ம வீட்டில் என்ன இருக்கும், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், ஒரு ஏசி இருந்தது, அப்புறம் ஃப்ரிட்ஜி, அப்புறம் புத்தகம், டிவி, மொத்தமாக போயிடுச்சு. உங்களுக்கா? ஆமாம். மொதல் வாட்டி என்ன பண்ணோன்னா, தண்ணி வந்து இவ்வளவுக்கு இடுப்புக்கு மேலே வந்தது அப்படிங்கும்போது அலமாரி மேலே தூக்கி, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தீங்களா? ஆமாம். ஓகே. அதை தூக்கி ஃபஸ்ட்டு மழை வந்தபோது மேலே இருந்தோம் நினைக்கிறேன். ஆமாம், மேலே. திரும்ப அதுக்கப்புறம் அந்த ஒரு மழையில் தப்பிச்சிட்டோம், மேலே ரெண்டாவது மாடியில் இருந்தது. அப்புறம் மழைலாம் போயிடுச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை. அதுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தால் ஒரு சின்ன மழையில் வந்து கொஞ்சம் பாதி பொருட்கள் போச்சு. அடுத்த மழையில் செம்பரம்பாக்கத்து ஏரிய ஒரு வெள்ளம், மக்கள் வந்து வெள்ளத்தை தரிசிக்கணுங்கிறதுக்காக ஒரு அம்மையார், அவங்க பேர் சொன்னால் அவங்க வந்து கண்டி அரசியல் ரீதியாக கண்டனத்துக்கு ஆகும் அப்படிங்கிறதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து எந்த நினைவில் திறந்து விட்டாங்கன்னு தெரில. செம்பரம்பாக்கம் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்து சொன்னாங்க, மொத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போ வந்திருக்கிற வீட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒப்பீட்டளவில் அந்த பாதிப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ரிலீஃப். ஆனால் அந்த ரிலீஃபால் நம்ம தனிப்பட்ட முறையில் எப்பாடா இது பாதிப்பு இல்லை அப்படின்னு பார்த்தாலும், வெளியில் மக்களுடைய துயரை பார்க்கும் பொழுது இந்த ரிலீஃபை பேசி ஒரு கொண்டாட்டமாக அப்படி சொல்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான் நம்ம அதை பகிர்ல ஒரு இழப்பு சந்திச்சிருக்கோம். இப்போ மட்டுமா, தாராவியில் ஒரு 25 வருஷம் தினமும் மழை பெய்யும். 4 மந்த்ஸ் ஜூன் 15 ஒரு 4 மாதத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மழையிலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னாலே அந்த உள்ளிருந்து பார்க்குற அந்த பார்வை இருக்குல்ல, ஸ்லம்முக்குள்ளே இருந்து மழை வந்துடுச்சா, குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு தெரு தெருவாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக வானத்துலேருந்து மழை பெய்யுது, நம்ம போய் விளையாடலாம், குளிக்க போயிடலாம், பரவலாக போய் குளிக்க போவோம், வீட்டுக்குள்ளே கீழே இருந்து தண்ணி வரும், கீழே இருந்து தண்ணி வந்து ஊத்தெடுக்கமே வரும், அப்புறம் தண்ணி வந்து வெளியிலேருந்து உள்ளே அடிந்துடும். இப்படி ஆமாம். ஆனால் அது வந்து உள்ளிருந்து பார்க்கும் பொழுது என்ன நினைச்சிட்டு தான் எல்லாம் இந்தியாவே அப்படி தான் இருக்கு போல இருக்குது, நம்ம ஊர் நாளே அப்படி தான் இருக்கும், இதுதான் நம்ம புழப்பு போல இருக்குது, இதுதான் நம்ம விதி போல இருக்குது அப்படிங்கிற உதவி இருந்தது. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிலாம் தெரியாது. கொரோனா வந்திருந்த சமயத்தில் ராக்கி சாவந்த் வந்து கொரோனாவுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாராவில் ஸ்லம்ல இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு புத்தி. மிலின் சோமன் ஒரு ஆள், அந்த ஆளை இந்த தாராவை பற்றின ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பார்க்க போயிருந்த பொழுது, வி ஆர் டாக்ஸ் பேயர்ஸ், இவங்கெல்லாம் அந்த சிட்டியை வந்து அடுக்காக்குறாங்க. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, நீங்கள் மும்பையை பற்றி ஒரு ஆனந்த் பட்வர்தனுடைய டாக்குமெண்ட்ரி இருக்குது, இந்த பார்வை அங்கேயும் இருக்கும். ஒரு எலைட்ஸ் அவங்களுக்கு வந்து சாதாரண மக்கள் குறித்து ஒரு கரிசனத்துடனான பார்வை. இதில் இந்த அம்மா வந்து கரிசனப்பட்டிருக்காங்க பதிவில், யார் தொடர்ச்சியாக சிஎம் வைஃபுக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு பிறகு இன்னும் பலர் மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி, ஒருத்தர் வந்து மலையில் நனைந்தபடியே இந்த அம்மாவுக்காக கொண்டு வந்து சேர்த்தார்ல, இவ்வளோ படுத்துறமே அப்படின்னு இவங்க கவலைப்பட்டாங்களாம். இவங்க கவலையோட லிமிட் மேபி இதுக்கு மேலே கூட அவங்க கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பதிவுனுடைய சட்டகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவங்கள கவலையே அவ்வளோதான், சே கஷ்டப்படுத்துகிறோமே இவங்கள, எது கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளர், வயதானவர்கள், இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறதுக்கு நான் பெரிய விஷயமா பார்க்கல. நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்டத்தில் தங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ வந்து பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, வேற வேறு துறை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்க லிமிட்டில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு ஏதாவது ஒரு துயரான காலத்தில் ஏதாவது சாதிச்சிக்க விரும்புவாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த துணி இருக்குல்ல, அவங்க பேசுனது, அவங்க துயரை வந்து ஒரு மாபெரும் துயராக வடித்தது அவங்க எழுத்தாளர். இல்லை ஃபோட்டோ கூட போட்டிருந்தாங்க, தண்ணி அவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி, தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே வரல, எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போய் பாம்பெல்லாம் உள்ள போந்துருச்சு. இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிறது மழை விட்டு கிட்டத்தட்ட 3 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு, இப்ப அடுத்த மழை லைட்டா தூரிட்டு இருக்கு, இந்த டைம்ல இன்னமும் ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்து, அவங்க துயரே ஒரு காவிய துயராக வடிச்ச அந்த எழுத்தினுடைய வன்மை இருக்குல்ல, அது பார்க்கும்போதுதான் கடுப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த நகர்ப்புறத்தில் வாழ்கிற அல்லது பணக்காரர்கள் எலைட்ஸ் அவங்க பேசும்போது இந்த எழுத்தையும் அந்த அம்மாவுடைய எழுத்தையும் ஆதந்தி சீனா தோழருடைய எழுத்தையும் கம்பேர் பண்ணா, ஆதந்தி சீனா தோழர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மழை பற்றி ஒன்று எழுதியிருந்தாரு, என்னென்னா மழையை பற்றி என்ன பேசிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த அம்மாவே இதை படிச்சிருப்பாங்க ஒரு வேளை, மிஞ்சி போனால் என்ன சொல்லிட முடியும் உன்னால் இந்த மழையை பற்றி, உதமேறின கொட்டாயில் கோணியில் முடங்கியும் குளிரில் நடுங்கியிருக்கியா, உங்குட்டு பொண்டுக நமுத்த சொல்லியோட சேர்ந்தெறிஞ்சி கஞ்சி காய்ச்சிருக்காங்களா, கண்ணு தண்ணி உப்பு கறிக்க, ஈரஞ்சேராமல் இழப்பு நோவெடுத்து செத்த சொந்தத்தை எடுக்க வக்கத்து புணத்தோட ராப்பகலா புழங்கி தவிச்சதுண்டா, உழவு மாடுன்னு கோமாரியில் நட்டுக்க ஒத்த மாட்டை கட்டிக்கிட்டு உயிர் பதற அழுதிருக்கா உன் குடும்பம், அதுக்கும் ஏலாமல் உன் செல்ல பிள்ளைகளோட சிறுவாட்ட களவாண்டு சீவனம் கழிஞ்சிருக்கா, தங்குறதுக்கு ஊடும் திங்கிறதுக்கு சோறும் இருந்துட்டா சௌரியத்துக்கு எழுதுவையாடா மைராணி, ஒன்று தெரிஞ்சுக்கோ மழை ஜன்னலுக்கு வெளியே தான் எப்பவும் பெய்து உனக்கு, எங்களுக்கு எங்கள் புழப்பு மேலே. இது வந்து எப்பவுமே ரொம்ப நாளைக்கு முன்னால் ரொம்ப சிலாதிச்சிருக்கேன் ஒரு கவிதை, மழை
யாருக்கு பிடிக்காத மழை? மழைக்கு பிடிக்காதவர்கள் யார்? மழைக்கு குடிபிடிப்பவர்கள் இரக்கமற்றவர்கள். இதை படிச்சா பட்டையை கிடைப்பிருக்கேன் எங்க இருந்து, நான் தாராவிலிருந்து. ஏன்னா ஏன்னா வீட்டுக்குள்ள வர்ற மழை தண்ணி பத்தி மழைக்கு நனையும் போது தெரியாது. இப்போ வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வந்ததுக்கு அப்புறம் துடைக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் இல்லையா. அந்த இப்போது வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம பண்ணதில்லை. பெரியவனா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, சாலில் வந்து வீடு வந்து மேலே இந்த பள்ளமாக இருக்கும், அந்த தெருவில் வந்து முழக்கம் அந்த டைல்ஸ் போட்டுலாம் தெரு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும் தெரு மாதிரி நடந்து நடந்து தெருவாயிருக்கும் வச்சுப்போமே. அதில் மழை பெஞ்சுன்னா மழை வந்து இப்படி சரிஞ்சு உள்ளே வந்துடும், கீழேருந்து வரும். சின்ன வயசில் இப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ற மழையை இரவு முழுக்க தொடச்சே அதை தள்ளணும். ஒயிட் சிமெண்ட் வச்சு அதை பூசி வைப்பாங்க, அங்கங்கே திட்டாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கட்டில் மாதிரி போட்டிருக்கோம், மேலே படுத்துக்க, அது காஞ்சாதான் எங்கள் அப்பா அம்மா படுக்க முடியும். இதுதான், இது வந்து ஒரு சாம்பிள். இந்த வாழ்க்கை 4 மாதம் வருஷத்தில் கண்டினியூஸாக மான்சூன் சீசன் முழுக்க பாம்பேயை பொறுத்தளவுக்கு மழை பெருசு, மாதத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக ஒரு பப்ளிக் ஹாலிடே வர்ற அளவுக்கு பத்திரிகைகளில் அங்கே வந்திருந்த வர்ற பத்திரிகைகளில் பேய் மழை அப்படின்னு போடுவாங்க. எங்களுக்கு பொறுத்தளவு அது பயங்கரமாக மழை பெஞ்சுன்னா பேய் மழை, லீவ் ஸ்கூலுக்கு லீவ் விட்டா, அதர்வைஸ் எப்பவும் இப்படி தான் இருக்கும். இப்போ இவங்க தங்களுடைய துயரத்தை ஒரு காவிய துயரமாக வடிக்கிறது. அந்த வீட்டை பற்றி அவங்க சொன்னது, வீடு எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ எலைட்ஸ் இருந்த வீடு, அவர் இருந்திருக்காரு, இவர் இருந்திருக்கிறாரு, இன்னார் இன்னாலாம் இருந்திருக்கிறாங்க. எங்கள் வீட்டை ஒரு முஸ்லீம் கேட்க வந்தார். அதை வந்து ஒரு ஒரு பெரியவா, அவரை வந்து ஏதோ ஒரு மாத்துவா பெரியவர், அதாவது வைணவ இதுன்னு நினைக்கிறேன், மாத்துவா பெரியவர் வந்து அவர் வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படிலாம் சொல்லி அந்த எந்த அளவுக்கு அந்த அந்த ஊரை பற்றி நான், அவங்களுடைய துயரை பற்றி நான் கவலைப்படணும். அவங்க வயசானவங்க, அவங்க வந்து ரிலீஃப் கிடைக்கணும், அவங்களுக்கு மெடிக்கல் எய்ட் கிடைக்கணுன்றதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு இடத்துல பேசினதை கேட்டேன், அந்த வீட்டை பற்றிய துயர் எனக்கு கவ்விக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கலைஞரை குறித்து ஒரு நிகழ்ச்சி, அதில் போயிட்டு அந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டல் வர ஆரம்பித்தான், நான்வெஜ் ஹோட்டல், ஏதோ செட்டிநாடு ஹோட்டல், பதிரிட்டு போய் அந்த ஹோட்டல் இங்கே வரக்கூடாதுன்னு மனு கொடுத்தாங்களாம். எதுக்கு அந்த ஹோட்டல் வரக்கூடாது, அந்த ஹோட்டலில் வந்தால் கண்டவெல்லாம் வருவாங்க, தப்பான ஆட்கள் வருவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்கள குறித்து அவங்களோட அபிப்பிராயம் எப்படின்னு பார்த்துங்க, அவங்க வந்துட்டால் எங்களுக்கு பிரச்சனை ஆகும், இது ஒரு அமைதியான வீடு, அமைதியான தெரு, இங்கே வரக்கூடாது. அப்போ கலைஞர் கடைசியில் கேட்டாராம், என்னம்மா பிராமணால் இருக்கிறீங்க, கவிச்ச வாசம் வரக்கூடாது, அதுதான் அவங்க பிரச்சனைன்னு கேட்டாராம். இவங்களால பதில் சொல்ல, அதுக்கு பிறகு கலைஞர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணாரோ தெரியாது, வேறு இடத்துல சமைச்சு கொண்டு வந்து அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஹோட்டலும் வந்தது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அக்ரஹாரம் போல், இப்போ வந்து அக்ரஹாரத்து சோகம் இது, நீங்கள் ஆர்கே சாலையில் இருக்கு அக்ரஹாரத்து சோகம், அந்த இடத்த அக்ரஹாரம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்களா, அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க அது அக்ரஹாரம்ட்டு. அப்போ அவங்களுக்கு அக்ரஹாரத்து துயரும் சேரியின் துயரும் ஒன்றல்ல. இவங்க வந்து முக ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சருடைய மனைவிக்கு ஒரு நண்பர் தோழி அப்படிங்கிற முறையில் அவங்க சில ஃபெசிலிட்டிஸ் வாங்கியிருக்கலாம், வெளியே போயிருக்கலாம். நாங்கள் பியூர் வெஜிடேரியன்லாம் சொன்னோம், வெஜிடேரியனா நான் சேரன் கிட்டதை நாங்கள் பியூர் வெஜிடேரியன் சொன்னோம். ஒருத்தர் வந்து ட்வீட்டில் ஒன்று போட்டிருந்தார், ரெஸ்கியூ பண்ண போகிற இடத்துல எங்களை வந்து மண்டபத்தில் தான் தங்க மாட்டோம், எங்களை வந்து ஹோட்டலில் ஒரு லாட்ஜ் கிடைக்குமா, ஒரு லாட்ஜ் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டார், நாங்கள் அப்படியே அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதை பார்த்தோம்போது இந்தம்மா உட்லேண்ட்ஸில் கொண்டு என்னை விட்டுருங்க, ட்ராப் பண்ணிடுங்க, இந்த துயரத்திற்கு ஒன்று லிமிட்டே இருக்குல்ல, அதுவே ஒரு எலைட்தனமாக இருக்குது. ஹோட்டலில் போயிட்டு காஃபி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, கரண்ட் போகாதல்ல. மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எழுத்தாளர் அவங்களுடைய கவலை எதற்குரியதாக இருக்கணும், அரசு ஒழுங்காக செயல்படலை, அரசனுடைய செயல்பாடுகள் பத்தலை, அல்லது இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இதை கவனப்படுத்துகிறேன், இந்த வேலையை செய்கிறேன், என்னுடைய சமூக கடமை அது, அதெல்லாம் இல்லை. அவங்களுடைய துயரே காவிய துயராக இருக்குது, அந்த காவிய துயராக அவங்களுடைய எலைட், அந்த வாழ்க்கை முறை, வர்க்கம், அப்புறம் சாதி, இது எல்லாம் சேர்ந்து அப்படியான சிந்தனை இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் வந்து துர்காம்மையார் குறித்து வெளியில் வந்து இவ்வளோ அவங்க தோழிலாம் சொல்கிறாங்க, வெளியில் இவ்வளோ கேவலமாக சங்கிகள்லாம் பரப்புரை செய்கிறாங்க, தொடர்ச்சி அவங்கள குறித்து பேசுகிறாங்க அப்படின்னா என்றைக்குமே பேசி நான் பார்த்ததில்லை. சொந்த லாபத்திற்காக அந்த நட்பை பயன்படுத்தி கொள்கிறாரோ அப்படின்னு தான் இந்த பதிவை பார்க்கும்போது தோணுச்சு. கடைசியில் வெளியில் எல்லாரும் போட்டு அடி அடிச்சதில் அவங்களே நீக்கிட்டாங்க, இப்போ டிலீட் பண்ணிட்டாங்க. லிமிட்டிங் மை செல்ஃப் எப்படி பார்க்கலாம், இப்போ வந்து ஒரு பேரிடர் நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இது ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு அசாதாரணமான சூழல், இது இதில் நம்மளோட தேவையை வந்து நம்ம குறைச்சிக்கணும். இல்லை புரியவங்களுக்கு இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போய் அவங்க அவங்களால வெளியே தப்பிச்சு போயிட முடியும், ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல வந்து ரிலீஃப் ஒர்க்கில் போய் பண்ணுறாங்க, நிறைய பேர் போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க, அவங்களுடைய தேவையை சுருக்கிக்கிறாங்க. இப்போ ஒரு பால் பாக்கெட்டுக்குன்னா குழந்தை ஏதாவது வீட்டில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், இப்படி லிமிட் பண்ணிக்கிறது தானே யூஸ்வலாக ஒரு பேரிடர் சமயத்தில். அவங்களே எழுதும்போது பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர் வந்து அவர் பிரச்சனையில் இருக்காருன்னு எழுதுறாங்க, அவரை காப்பாற்றி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். வயசானவங்க புருஷன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறான், இது வரைக்கும் ஓகே.
அதை வந்து இப்படி எழுதியிருக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு ஒரு காவிய துயர் போல வெளியில் அவனுக்கு குடும்பத்தில் இருக்க உடைமைகள் எல்லாம் காணாமல் போகுது. நீங்கள் போஷான ஏரியாவில் இருக்கீங்க, சோஃபா நினைஞ்சு போச்சு, நாங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம், இப்படிலாம் எழுதும்போது இதை வந்து ஒரு ஒரு சிம்பத்தியோட பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களை விட மேலே இருக்கிற எவனாக இருந்தால் சிம்பத்தியாக பார்க்கலாம் இருக்கும். பெரும்பான்மை மக்கள், உழைக்கிற மக்கள், அவங்க எல்லாருமே ஒரு ரெண்டு நாளாக எவ்வளோ துயரத்தில் இருந்தாங்க, அந்த துயரத்தவும் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க இந்த இந்த டைம்லையும். ஆமா, இப்ப புறநகர் பகுதிகளில் இப்பவும் வெள்ளம், இப்போ அந்த நம்ம நாச்சென்னை பகுதிகளில் இப்பவும் ரிலீஃப் மெஷர்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு இந்த எலைட் மண்டல இருக்குல்ல, நீங்க உங்களுக்கு ரிலீஃப் ஆயிருக்கலாம், இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் ரிலீஃப் ஆயிடுச்சுங்கிற எண்ணத்தை நீங்க உருவாக்கக்கூடாது. முதல்ல உங்களுக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றாங்க, துர்கா மேடம் இந்த பகுதியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துக்கு ரிலீஃப் மெஷர்ஸ் கொண்டு போகணும்னு நீங்க பேசிட்டு இதையும் பேசியிருந்தா உங்களுடைய பதிவு கேள்விக்குரியதாகவும் விமர்சனத்துக்குள்ளாக ஆயிருக்காது. செல்ஃபா உங்களுடைய துயர் மட்டும்தான் அந்த மொத்த மலையிலையும் பெரிய துயர். மலையை வந்து கரெக்டாக ஆர்கே சாலையில் உங்கள் வீட்டாண்ட மட்டும்தான் பெஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான சித்திரம் இருக்குல்ல, அதுதான் கேள்விக்குரியதாச்சு. அது நம்ம வந்து இந்த எலைட்ஸோட துயரத்தை ஒரு உழைக்கிற வர்க்கம் வந்து சிம்பத்தைஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எம்பத்தியோட பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு? நீங்கள் நாங்கள் நான் புழங்கின வீடுன்னு சொன்னால நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்க அளவு தான் வீடே. இதுக்குள்ள படுக்கிறதுக்கு இடத்தையும் நம்மளே ரெடி பண்ணிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இவனுடைய ஆர்கே சாலை பக்கத்தில் இருக்கிற வீட்டை குறித்து நீங்கள் ஒரு எம்பத்தியோட பார்க்கணும்னா அது எப்படி, அப்படி ஒரு வீடு இருக்குமா? எனக்கு சென்னைக்கு வர்றது வரைக்கும் வீட்டுக்குள்ளே பெட்ரூம்னு ஒன்று இருக்கும், பாத்ரூம்னு ஒன்று இருக்குன்ற இமேஜினேஷனில் கூட இருந்து கிடையாது. இப்போ சென்னைக்கு வந்து என்ன தனியாக ஒரு பெட்ரூம்லாம் வச்சுருக்காங்கிறது சென்னை வர வரைக்கும் தெரியாது எனக்கு. இப்படி ரெண்டு வீடு வீட்டுக்குள்ளே ரெண்டு ரூம் இருக்குன்னு அந்த அப்படி ஒரு வீட்டை கூட நான் பார்த்தது கிடையாது. அப்படி தான் பெரும்பான்மை மக்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ இவங்களுடைய இந்த பதிவை பார்க்கும்போது கடுப்பாகவும் காண்டாகவும் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம தாராவை பற்றி பேசும்பொழுது அது இது கூட நான் லிங்க் பண்ண விரும்புறேன். தாராவை பற்றி பேசும்போது தாராவியில் மலம் கழிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுவும் மழை காலத்தை வச்சு தான் நான் முதல்ல அந்த பாட்காஸ்ட் பேசும்போதே அதான் சொல்லியிருந்தேன். இப்பவும் அந்த பிரச்சனை சென்னையில வந்து ரொம்ப ஜாஸ்தியாக மழை ரொம்ப ஈஸியானது கிடையாது. மழையில வந்து இன்னைக்கு டாய்லெட் யூஸ் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஃபார்முலான இப்போ அந்தமாவும் கழிவறை போறது, ஒருவேளை தண்ணி நின்றுச்சா என்ன பண்றது அப்படிலாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க துயரம் நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அதில் சொன்னால் தண்ணி நிறைஞ்சு போயிடும், நல்ல சோனு மழை, கையில் வந்து ஒரு கைப்பிடி உடஞ்சி போன குடை, கையில் ஒரு வாளி, இவ்வளோத்துக்கு தான் இருக்குது அந்த வாளி, அந்த வாளியோடு தான் நீங்கள் மலம் கழிக்க போகணும். அங்கே போகிற இடத்துல சுற்றி பெரிய காடு மாதிரி, ஓப்பன் டாய்லெட் தான், ஓப்பன் திறந்த வழியில் போய் உட்காரணும். அங்கே வந்து நீங்கள் கீழே கால் வைக்கும் போதே நீங்கள் வந்து எங்கே அந்த மலத்தில் கால் படாமல் உங்கள் காலையை பதிக்கிற ஒரு திறன் வேணும். அதுக்கு பிறகு அதுக்கு நடுவில் உங்களத்தில் உங்கள் வாளிப்படாமல் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வைக்கணும். முடிச்சதற்கு பிறகு உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கணும்னு சொன்னால் ஒரு கையில் குடம் இருக்குது, அந்த வாளியிலிருந்தால் தண்ணியை கோரி நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாளி எடுத்து தண்ணி எடுக்கணுங்கிற முயற்சியில் கைப்பிடி இல்லாத குடை கையிலும் தவறிடுச்சு. குடை வந்து இப்படி ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி வழக்கமாக ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் மழை அப்படி குடை அப்படி பறந்து போயிடும். என் கையில் சேர்ந்த குடை வந்து தூரத்தில் அடித்த காற்றுல ஒரு பெரிய பில்டிங்கு போயிடுச்சு. இப்போது மழை பெய்யுது அப்படி உட்காந்துருக்கேன், அந்த நேரம் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ அந்த துயரத்தை பார்த்துட்டு வந்து இதை பார்த்துட்டோன்னு ஏய் கடுப்பை கிளப்பிட்டு இருக்க அப்படி தான் போனோம். அதே போல் டாய்லெட்டில் காலையில் இவங்க முதல் முதல்ல எங்கள் வீட்டிலேருந்து டாய்லெட்டுக்குண்டு ஒரு டாய்லெட்னு போனோம்னா காலையில் எங்கள் அம்மா வந்து பெரும்பாலும் அம்மா எங்கள் அம்மா மட்டும் இல்லை பெரும்பாலும் அங்கே இருக்கிற பெண்கள் காலை நேரத்தில் அவங்க டாய்லெட் போகிறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே தான் போவாங்க டாய்லெட்டுக்கு போகிற ஆண்கள். காலையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற வெளிய போகிறவங்க காலையில் போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் போனால் தான் அவங்களுக்கான ஸ்லாட் அந்த டைம். நீங்கள் போகலைன்னா நீ வாளியை வந்து வரிசையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி வெயிட் பண்ணிட்டு அந்த மலம் கழிக்கும் கலைன்னு ஏன் எழுதியிருந்ததுன்னா நீங்கள் பல்வேறு வகையான கலைகள் குறித்து பேசுகிறாங்க. நீங்கள் அங்கே போய் வாளியை வச்சுட்டு வெயிட் பண்ணணும், வரிசையில் நிற்கணும். வரிசையில் நிற்கும்போது உங்கள் வரிசை வர்றது வரைக்கும் என்ன பண்ணுறது? சிலர் உள்ளக அரசியல் பேசுவான், சிலர் வேணா டாவடிக்கிற பொண்ணை பற்றி பேசுவான், சிலர் அந்த டாய்லெட்லேருந்தே பக்கத்து டாய்லெட் இருக்க அவனோட டா வந்திருக்கும், காதலி வந்திருப்பா, காதலிகிட்ட பேசிகிட்டு இருப்பான், அந்த டாய்லெட்டில் வச்சு தான் எல்லாம் நடக்கும். அந்த பெண்கள் டாய்லெட்னு ஆண்கள் டைம்லாம் ஒரு செவர் இருக்கும், அந்த செவத்துலேருந்தே இவன் பிற ஆண்களுக்கு தெரியாமல் சிக்னல் கொடுக்கணும், டாய்லெட்டுக்கு இந்த பக்கமாக இருக்கிற செவத்தில் போய் இறங்கின்னு பேசுவான், இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வரிசையில் நின்று நீங்கள் பாருங்கள் அந்த ஒபாமா அது சரியில்லை, கருணாநிதி என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஜெயலலிதா என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாய்லெட் கதை திறக்கும், திறந்து போதா டாய்லெட் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் அதே பொலிட்டிக்கலான அந்த பாயிண்ட்டை விட்டுறாமல் பக்கத்து இடத்துக்கு போய் குறைவான நம்ம எண்ணிக்கையில் இருக்கிற வாளி இருக்கிற இடத்துல போய் இங்கே வைக்கணும். இப்போ இந்த சமயத்தை தவிர்க்கிறதுக்கு எங்கேயாவது ஓடி போக வேண்டியது இருக்கும் அந்த ஓப்பன் டாய்லெட்.
இது இப்போ மழை காலத்தில் இன்னும் இன்னும் துயரானதாக இருக்கும். வீட்டுக்குள்ள டாய்லெட்டு இப்போ வந்து இப்போ வீட்டில் குழந்தை இப்போ ஒரு எலியை கண்டா சி அப்படிங்குது. இப்போ இப்போ தாராவி போயிருந்தோம், சிற்பா வந்து என்ன என்ன கேட்டுச்சுன்னா டாய்லெட்டு அங்கே கிளீனாக இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு இந்த கேள்வி வந்து இவளுக்கு யார் இந்த கேள்வியை சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டு தோணுச்சு. ஏன்னா அங்கே டாய்லெட்டில் செல்லார் என்ன நடக்குன்னா, இது வந்து பார்வையாளர்களுக்கு அசூயாக ஏற்படுத்தும் ஆனால் இது உண்மை ரியல். டாய்லெட்டில் வந்து ஃபுல்லாக செல்லார மனம் செதறி கிடக்கும் அல்லது நிரம்பி இருக்கும். சில நேரத்தில் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா ப்ரைவேட் டாய்லெட்ஸ் வருது. ப்ரைவேட்டைசேஷனுடைய குரூரம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சாம்பிள், ப்ரைவேட் டாய்லெட்ஸ் வருது. ப்ரைவேட் டாய்லெட்ஸ்னால் காசு கொடுத்து போனோம், பப்ளிக் டாய்லெட் இருக்குது. ப்ரைவேட் டாய்லெட்ஸ்க்கு ஆளை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், டாய்லெட்ஸ்னோட சுவர்களில் அந்த ப்ரைவேட் டாய்லெட் நடத்துகிறாங்க இல்லை காசு வாங்கிட்டு, அவனுக்கு வந்து டாய்லெட்டுடைய சுவத்துகள் சுவற்றில் நடராத்திரி ஃபுல்லாக மலத்தை தடை வச்சு போய்டே. இவன் கையில் நான் போயிருக்கேன், இது வந்து அப்படி இது இப்படி இருக்கும். அப்போ அதுக்கு இடையில வந்து அது எல்லாம் காஞ்சி போயிருக்கும். நீங்கள் அதுக்கு நடுவில் இப்போ காசு இல்லைன்னா அதை போய் வீட்டில் போய் அவசரத்துக்கு போகும்போது இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓடிலாம் போக முடியாது. அதுதான் அவைலபிலிட்டி, அதுதான் சோர்ஸ். இது பெரும்பான்மை உழைக்கும் மக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க. அப்போ இப்போ வந்து இந்த ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதும் நீங்கள் எல்லாத்துலேயுமே படிநிலை இருக்குது. ஒரு வர்க்க சமுதாயத்தில் அதனுடைய உதவிகள் ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் போகிறதுலே ஒரு படிநிலை இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இப்போ அண்ணாநகர் முடிச்சு, கூடம்பக்கம் முடிச்சு, வடபழனி முடிச்சு, வேளச்சேரி முடிச்சு, அதுக்கு பிறகு தான் வட சென்னைங்கிறது வருது. இந்த இது வந்து ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர்லே இது இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கடக்கணும், இதை வந்து ஒரு சமூகமாக தான் சேர்ந்து அதை கடக்கணும். நம்முடைய துயர் தான் மிகப்பெரிய துயர் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க எழுத்தாளருங்கிற டேகோட பேசுகிறாங்கன்னா அது வந்து குரூரமான புத்தி. அந்த அம்மாவுடைய அந்த இதை படிக்கும்போது ஒரு பார்ப்பன மேட்டிமைத்தனமும், எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, காஃபி கிடைக்கல, இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்கன்னா இது வந்து கொழுப்பு கொழுப்பு கிடைக்கிறான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. காட்டமாக சொல்கிறதா இல்லை, வயசானவங்க அவங்களோட துயர் போகணும், ஆனாலும் அவங்க பேசினபோது ரொம்ப காட்டமான ஒருத்தங்க தன்னோட தனக்கு அவங்க லைஃப்ல ஒரு அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. ஒரு இயற்கை அந்த வாழ்க்கையை வந்து அது உங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுல என்ன ப்ரிவிலேஜ், அது நீ எந்த சொசைட்டில உங்க ப்ரிவிலேஜ் எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அந்த ப்ரிவிலேஜ் அனுபவிக்கிறீங்க, அதை குறித்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. நீ ஒரு அக்ரஹாரம், சென்னைக்குள்ள ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி வாழ்கிறீர்கள், அதை குறித்த குற்ற உணர்ச்சியே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளர் மனம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மையிலேயே அது வந்து கண்டிக்கத்தக்குது. நீங்கள் அப்படியான ப்ரிவிலேஜ் அனுபவிக்கிற யாராக இருந்தாலும், நான் ஒரு உயர் சாதி, நான் வந்து இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த ப்ரிவிலேஜ்ங்கிறது எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். சொசைட்டியை குறித்து, சமூகத்தில் நடக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு குறித்து, அது மாற்றத்திற்காக எந்த உழைப்பும் இல்லாமல், இந்த மாதிரியான நேரத்தில் எந்த சென்சிட்டிவிட்டியும் சிம்பத்தியும் இல்லாமல், சக மக்கள் குறித்து எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ரைட்டப்பை நான் போடுறேன்னு சொன்னால் அது வந்து கண்டிக்கத்தக்கது. அதை வந்து நம்ம எந்த வகையிலும் சிம்பத்தைஸ் பண்ண முடியாது. அவங்களுக்காக நம்ம வந்து அவர் வயசான கணவர் இருக்கலாம், அவங்க இருக்கலாம், அவங்க சேஃபாக இருக்கட்டும், ஆனால் இப்படியான எழுத்துக்கள் சேஃபாக இருக்க முடியாது. அதை வந்து சோசியல் மீடியா என்ஷோர் பண்ணியிருக்கு, அவங்க டிலீட் பண்ணிட்டு ஓட்டான். லாஸ்ட் டைம் வந்து இப்போ இதுக்கு எதிர்ப்பும் வருது, எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், துர்கா ஸ்டாலினை போய் அணுகுறாங்க, எப்படி நடக்கலாம், மொத்தம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதுவும் அவங்களுக்கு எப்படி போய் துர்கா ஸ்டாலினால் ஹெல்ப் பண்ண முடியுதுன்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது. எதை கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கொரோனா சமயத்தில் எஸ்வி ஷேகரிக்கு வந்து பால் பாக்கெட் வரலன்னு சொல்லி ஏதோ ட்வீட் போட்டார, உடனடியாக பால் பாக்கெட் அனுப்பி வைக்கப்பட்டது. இபிஎஸ்க்கு நன்றி தெரிவிச்சிருந்தார், பால் பாக்கெட் வந்து உடனே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து ரொம்ப எஸ்வி செக்ரெட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இதுதான் இது கவர்மெண்டோட வேலையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணிருக்கோம். அதுவும் இதையும் நம்மளும் ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மாதிரியான அனுகூலங்களை, இப்படியான பிரபலங்களின் நட்பு, அது வந்து அனுகூலங்களை சாதித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அதை நீங்க வந்து தடுக்கலாம் முடியாது, அது நடக்கும். ஆனால் சாதாரண மக்கள் அவங்களுடைய நண்பர்களாக இந்த தலைவர்கள் ரொம்ப நெருக்கமாக. இப்போ வந்து இவங்க துர்கா ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டு, அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன உடனே மாவட்ட செயலர் அப்படி இயங்குறாங்க. அப்படி இயங்குறதுல ஆச்சரியப்படத்தக்க சமூகமாக நாம் இருக்கிறோமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தெரிஞ்சிருக்கலாம், அவர் மொழியாக ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசலாம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தெரிஞ்சுக்கலாம், ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கலாம், அது எல்லாமே இந்த சொசைட்டியில் நடக்கிறதான், புதுசான விஷயம் இல்லை. அதை அவங்க வெளிப்படுத்தின விதம் இருக்குல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு, நீ வந்து துர்கா ஸ்டாலின் சொன்ன, துர்கா ஸ்டாலின் வந்து எங்களுக்கு என்னது அநாத ரட்சகி, இன்னொன்று இதை வந்து துர்கா ஸ்டாலின் காட்டி கொடுக்குறது. அவங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண முடியுமோ சிரமம் ஹெல்ப் பண்ணத நீங்க இப்படி போட்டு அவங்களுக்கு இன்னும் டேமேஜ் கிரியேட் பண்ற வேலையை செஞ்சிருக்கீங்க. இது வந்து ஃப்ரெண்டு செய்யற வேலை. மற்ற இடங்கள்ல நடக்கிற ரிலீஃப் மெஷர்ஸ் தொடர்பாலாம் எல்லாரும் விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டு வருது. இன்னும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஃப்லாம் நடந்து முடிக்கல. 2015 ஒப்பிட்டு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 2015 விட அது பெட்டராக தான் நடக்குது. ஆனால் பெட்டராக நடக்குது அப்படிங்கிறது வந்து இப்போவே பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பொருத்தமான கிடையாது. பெட்டராக தான் நடக்குது.
நான் மாற்றுக்கிறதில்ல. ஆனால் அது பாதிக்கப்படுகிற இடத்துல இருக்கிறாங்களே மக்கள், அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நீ 2015 கம்பேர் பண்ணி அனலிட்டிக்கலாக அதை விட பெட்டராக இருக்குதான்லாம் யோசிக்கிற மாதிரியான சூழலங்களில் உடைமைகள் போகுது, உயிர்கள் போகும், கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபத்தில் வந்து நீ அனலிட்டிக்கலாம் அங்கே போய் அந்த எமோஷன்ஸுக்குள்ள நீங்கள் அந்த ப்ரீச் பண்ணுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அஃப்கோர்ஸ் பெட்டராக தானே வயசுல விசிபிளான பார்க்குறோம். நான் வந்து ஹோசூர்லேருந்து வந்தேன், இங்கே இந்த அரும்பாக்கம் மெட்ரோ கிட்ட வரும்போது தான் தண்ணியை நேரடியாக பார்த்தேன். அதுக்கு பிறகு சாலி கிராமத்துக்குள்ளே போனால் சாலி கிராமத்தில் ஃபுல்லாக தண்ணிட்டு பழவு தண்ணி இருந்தது. இது 2-3 முன்னாடி, இப்போ அதெல்லாம் இல்லை. இருந்தது ஒப்பீட்டளவில் எல்லார்ட்டையும் கேட்கும்போது ஒப்பீட்டில் குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொண்டாலும் சொன்னால என் மேலே எங்கள் மேலே வந்து மழை, இங்கே புலப்பழம் மழை பெய்யுது. புலப்பழம் மழை பெய்கிறவங்க வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிலாம் பார்க்க முடியாது. இது மாறணும். ஸ்டேட் இந்த நகரத்தினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அது தொடர்பாகவே நம்ம ரீவிசிட் பண்ணோம். இந்த நகரத்தை மையம் பொதுவாக ஜென்ரலான நகரத்தை மையப்படுத்திய வளர்ச்சி அப்படி இப்படின்னா, நீங்கள் வந்து நகரத்தை மையப்படுத்திய வளர்ச்சி அரசு மட்டும் தீர்மானிக்கலை, முதலீடு போடுறவன் இருக்காங்கல்ல அவனுக்கு சென்னை வந்து ஒரு ஃபேவரட்டான சிட்டியாக இருக்குது. ஃபேவரட்டான சிட்டியாக இருக்கும் பொழுது அங்கே தான் வேலைவாய்ப்புகள் உருவாகும் போது மக்கள் வேலைவாய்ப்பு தேடி வர வேண்டிய சூழல் இருக்குது. எல்லோரும் சமூகமாக கூட்டாக சேர்ந்து இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அது மழை வந்ததுக்கு பிறகு மட்டும் இல்லை, இது மழை போனதுக்கு பிறகு இதுக்கு என்ன பண்ணலாம், சமூகமாகவும் வரணும். இப்போ வந்து இனியன் ஒரு தோழர், அவர் வந்து ரிலீஃப் மினிஸ்டர், அவரும் ஒன்று எழுதியிருந்தார். இப்போது கரையோரம் வீடு அப்படிலாம் சொல்கிறோம், ஆனால் அப்புறம் வந்து கரையோரத்தில் ஒருத்தர் வந்து கோயில் கட்டி வச்சுருக்கிறாரு. அண்ணே அந்த கோயில்னு சொன்னால் அந்த ஆணி அடித்தார் போல் ஒரு கேள்வியை கேட்டால் அவர் என் தலையில் ஆணி அடிப்பார் அப்படின்னு எழுதியிருந்தார். இந்த அந்த கரையோரம்னா சாதாரண எளிய மக்கள் இல்லை, ஒரு ஏதோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாள் அவரே வச்சுருக்கிறாரு. இன்னும் பார்ப்பா பாவான மக்களுக்கெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்க மக்களும் கூட ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இல்லை, அவங்க அளவில் ஈக்குவல் அரசு அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு மக்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து தங்கள் அளவில் என்ன, இப்போ வந்து குப்பை குளத்தை நம்ம வந்து போடுற முறையில் நீண்ட காலமாக நீங்கள் வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பையில் பிரித்து போடணும் இப்படிலாம் சொல்லி ஒரு பரப்புரை நடக்குது இல்லை. ஆனாலும் நீங்கள் பாருங்கள் ட்ரைனேஜ்லேருந்து எடுக்கணும் இவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்லாம் கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது? உங்களுக்கும் பங்கு இருக்கலாம், எனக்கும் பங்கு இருக்கலாம், அஸ் அ சொசைட்டி நமக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்குது. அப்போ இந்த கிரைசிஸ் இது போன்று வராமல் இருப்பதற்கு அஸ் எ சொசைட்டி நம்ம விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாறணும். அரசு தன்னுடைய பொறுப்பை இன்னும் கூடுதலாக உணர்ந்து, ஏற்கனவே நிபுணர்கள் போட்டு இந்த கால்வாய்களை போட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க சிட்டியாக ஓரளவுக்கு, பட் நாட் எனஃப் அப்படிங்கிறது தான் மக்கள் தங்களுடைய அனுபவத்திலும் சொல்கிறது. அந்த அனுபவத்தை கேட்டுணர்ந்து அரசு இன்னும் துரிதமாக நுட்பமாக செயல்படணும். அவ்வளோதான். மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம், பார்த்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நிகழ்ச்சியாக இருந்தால் உங்களை கருத்துக்களை பண்ணுறது ரொம்ப மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.